இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சார் நான் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாட்டின் இந்த பிரச்சனையிலேருந்து ஜெயிச்சு வரணும் சார். என் பக்கம் தான் சார் நியாயம் இருக்குது. எல்லாரும் நான் சத்ருக்களாக பார்க்குறா சார், இல்லை நான் சத்ருக்கள்கிட்டருந்து ஜெயிக்கணும் சார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஜெயித்து வர்றதுக்கும் சத்ருக்கள்லேருந்து ஜெயித்து வர்றதுக்கும் திருஷ்டிகள் இல்லாத இருக்கிறதுக்கும் எல்லா காரியங்களும் ஜெயித்து வர்றதுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயச்சித்தம். வீட்டில் வந்து சுவாமி படம் இருக்கும், அழகாக என்ன பண்ணுறேன் ஒரு கட்டை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே நிலத்திலேயே இருந்தாலும் சரி அழகாக என்ன பண்ணணும், நட்சத்திரம் போட்டுக்கணும். அந்த நட்சத்திரத்தில் முழுசாக பார்த்துட்டோம்னா சிகப்பு, இந்த சிகப்பு கோலப்பொடியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். சிகப்பு கோலப்பொடியெல்லாம் நமக்கு ரங்கோலி பவுடர்லாம் விற்கிறதுல கடையில் அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமத்தை அழகாக போட்டுடலாம். சுற்றிலும் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் கருப்பு, அந்த பார்டர்ஸ் வந்து கருப்பாக இருந்துருக்கணும். நடுவில் வந்து தீபத்தை ஏற்றிக்கணும். இந்த பூஜையை வந்து சாயந்தரம் நேரம் பண்ணுறது அல்லது நைட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி வச்சுட்டு அம்பாளுக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்கேற்றி வச்சு ஓம் தர்மரக்ஷிணியேனமஹ, ஓம் தர்மரக்ஷிணியேனமஹ, ஓம் தர்மரக்ஷிணியேனமஹ, 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 தர்மரக்ஷிணியேனமஹன்னு அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது கவுண்டிங் வேண்டாம், மனசார வேண்ட 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 ஒரு செகண்ட் மனசு உள்ளே போகும், மனசில் ஒரு திருப்தி வரும். அந்த இடத்துல அம்பாள் வந்து உங்களுடைய மந்திரத்தை கேட்டுவிட்டான்னு அர்த்தம், அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நேவேத்தியம், பஞ்சாமிரதம் நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா பேருக்கு உண்டான கேள்விகள், சார் அடுத்த நாள் இதே மாதிரி பண்ணணுமா, டெய்லி இதே மாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கணும். அந்த கோலத்தை எடுத்துகிட்டு அடுத்த நாள் இதை வரைஞ்சிக்கணுமா அப்படின்னு கேட்டால் வரைஞ்சு கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இல்லை நாங்கள் பக்கத்தில் யாரும் போக மாட்டோம், அந்த இடத்த சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோலத்தை ஒரு வாரம் பக்கம் வச்சுக்கலாம், அந்த மண்டபத்தை வந்து ஒரு வாரம் பக்கம் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இது ரெகுலராக பண்ணணுமா டெய்லி பண்ணணுமா உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து இருக்குது. நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஒரு சமயம் பண்ணி திருப்பி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து திருப்பி பண்ணுறதுனா பண்ணலாம், உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து இருக்குது. அம்பாளை மனசார வேண்டிக்கிறது விசேஷமான பலன்கள். அது எடுத்ததுக்கப்புறம் அந்த சகப்பெல்லாம் எங்கே போடுறது, செடிக்கிட்ட போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருப்பி அந்த இடத்த தொடச்சி விடுறது, இந்த மாதிரி அம்பாளுடைய வேண்டுதல் பண்ணுறது விசேஷமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயச்சித்தம், இந்த தாந்திரிக பிராயச்சித்தம் பண்ண நல்ல மாற்றம் கிடைக்கும், உங்களுக்கே அதில் ஒரு முன்னேற்றம் தெரியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான செய்திகளோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஸ்வரி வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.